தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்க ஆலயம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருவள்ளுவர் மாவட்டம் புதுக்குமுடிப்பூண்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பார்வதி உடனுறை பாலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுடைய ராஜகோபுரத்தின் தற்போதைய நிலையை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தற்போது இந்த ராஜகோபுரம் சிதிலமடைந்த நிலையில் இருக்குது. இருந்தாலும் இதில் உள்ள சிற்பங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக கலை நயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது. இதோ உங்கள் பார்வைக்காக. ஒருவேளை இந்த ராஜகோபுரம் பராமரிக்கப்பட்டு இருந்தால் இந்த கோவிலுக்கு இந்த ராஜகோபுரம் ஒரு கலை நயமிக்க ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. தற்போதைய ராஜகோபுரத்தின் நிலை, இதில் உள்ள சிற்பங்கள் மிக நுணுக்கமாக அழகிய வேலைப்பாட்டுடன் செதுக்கப்பட்டுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு தற்போது மக்கள் பெருமளவில் வந்து வழிபட்டு செல்வது குறிப்பிடத்தக்கது. வெளிப்புற ராஜகோபுர தோற்றம் சிதலமடைந்திருந்தாலும் இதில் உள்ள சிற்பங்களின் வேலைப்பாடு நம்மை மிகவும் ஈர்ப்பவையாக உள்ளது. சரி, இந்த திருக்கோவிலின் வரலாறு புராண கதைகளை நாம் தற்போது பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, புதுக்குமுடிப்பூண்டி என்ற கிராமத்தில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவனாலயம், அருள்மிகு பார்வதி உடனுறை பாலீஸ்வரர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்டதாக ஒரு செய்தி, செவி வழி செய்தியாக சொல்லப்படுகிறது. அதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. இதோ சிவபெருமானின் தரிசனம். ஓம் நமச்சிவாய. வாய்ப்பு கிட்டின் தவறாமல் இந்த ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். அதற்கு அடுத்து நாம் அடுத்து காணவிருப்பது பார்வதி அம்மாள். அம்பாளின் தரிசனம், அழகிய தரிசனம் இதோ. நாம் இப்போது கோவிலை சுற்றி பார்ப்போம். அதனுடன் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறையும் இணைந்து கேட்போம். 5 நிலை ராஜகோபுரத்துடன் இந்த ஆலயம் உள்ளது. காமதேனு இங்கு உள்ள சிவபெருமானுக்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வழிபட்டதாக ஸ்தல வரலாறு சொல்லுகிறது. சித்தர்கள் பலர் இங்கு வழிபட்டதாகவும் ஒரு தகவல். இக்கோவிலில் மூலவராக உற்சவராக பாலீஸ்வரர் நமக்கு அருள் பாலித்து வருகிறார். அம்பாளாக பார்வதி அம்பாள் கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி அளிக்கிறார். இக்கோவிலின் தலவிருச்சம் வில்வ மரம் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் ஈசான மூலையில் காலபைரவர் சன்னதி, அக்னி மூலையில் சூரியனார் சன்னதி, வாயு மூலையில் பாலசுப்பிரமணியர் சன்னதி, சித்தி கணபதி, நவகிரகங்கள், ஐயப்பன் உள்ளிட்டோரின் சன்னதிகளும் இங்கு அமைய பெற்றுள்ளது. இக்கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் மகாசிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், பங்குனி உத்திர கல்யாணம், சித்திரை, விஷு மற்றும் பிரதோஷம், நவராத்திரியில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் நடைபெற்று வருகின்றன. அடுத்து சனி பகவானுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு திருமண கோலத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சியளிப்பதால் இக்கோவிலில் திருமண தடை உள்ளவர்கள் வேண்டினால் உடனடியாக திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள பார்வதி அம்மனை வழிபடுவோருக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு என்பதும் ஐதீகமாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கோவிலை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சுற்றுச்சுவர் மதில் பழைய கால கற்களால் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மதில் சுவரை பார்க்கும்போதே இந்த கோவிலின் காலத்தை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். மிக பழமையான கோவில் என்று
நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதேபோன்று இத்திருக்கோவிலின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள குளம், பிரம்மாண்டமான குளம், இந்த குளமும் இந்த மதில் செவரும் சொல்லுகின்றது நமக்கு இக்கோவிலின் காலத்தை. வெளியிலிருந்து சிவபெருமானை தரிசிக்கும் காட்சி இதோ. நவகிரக சன்னதி, அதற்கு அடுத்து அரச மரத்தடி பிள்ளையார், இந்த பதிவு உங்களுக்கு, இந்த ஆலய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு திருக்கோவிலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.